இந்த உலகத்தில் மிகவும் அழகான சுற்றுலா தலங்கள் நிறைய இருப்பது போல ஆபத்தான சுற்றுலா தலங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட மிகவும் ஆபத்தான இரண்டு சுற்றுலா மலைப்பாதைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். எல் கமினிட்டோ டெல் ரே. உலகிலேயே மிகவும் ஆபத்தான பாதை என்றால் அது ஸ்பெயினில் உள்ள எல் கமினிட்டோ டெல் ரே என்ற பாதைதான். 1905 சோரோ ஃபால்ஸ் மற்றும் ஜாய் தனேஜோ ஃபால்ஸில் உள்ள நீர்மின் நிலையங்களுக்கு தொழிலாளர்கள் செல்வதற்காக இப்பாதை அமைக்கப்பட்டது. இந்த நடைபாதையை சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்தில் 328 அடி உயரத்தில் வெறும் 3 அடிக்கும் குறைவான அகலத்தில் சிமெண்டில் அமைத்துள்ளனர். சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த குறுகிய பாதையானது தற்போது சேதமடைந்த நிலையிலும், இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் முற்றிலுமாக பாதையே இல்லாத நிலையிலும் உள்ளது. அது மட்டுமின்றி பாதைகளின் ஓரங்களில் தடுப்புகள் எதுவும் இல்லாததால் இப்பாதை ஆண்டுதோறும் பல சாகச சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. சாகசக்காரர்களுக்கு சவாலாக இருக்கும் இந்த பாதையில் 1999 பயணம் செய்த 5 பேர் பாதை சிதைந்து கீழே விழுந்து இறந்ததால் இப்பாதையை ஸ்பெயின் அரசாங்கம் மூடி பயணிகள் செல்ல தடையும் விதித்தது. தடையை மீறி இப்பாதையில் பயணிப்பவர்களுக்கு அபராதத்தையும் விதித்தது. இருப்பினும் இப்பாதையை மூடிய பிறகும் இங்கு 4 பேர் இறந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன்பின் $3 பில்லியன் செலவில் இந்த பாதையை சீரமைத்து 2015 முதல் பொதுமக்களுக்காகவும் சுற்றுலா பயணிகளுக்காகவும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மவுண்ட் ஹுவாஷான். மவுண்ட் ஹுவாஷான் என்ற மலையானது சீனாவில் உள்ள ஹுவாயின் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. உலகிலேயே மிகவும் ஆபத்தான பாதைகளை கொண்ட இந்த மலையில் மொத்தம் 5 சிகரங்கள் உள்ளன. அவற்றில் தெற்கு சிகரம்தான் 2.2 கிலோமீட்டர் உயரத்துடன் மிகவும் பெரியதாக உள்ளது. இங்குள்ள மலைகளில் புத்த மதத்தை சார்ந்த பல தாவோயிஸ்ட் கோவில்கள் உள்ளன. அந்த கோவில்களுக்கு செல்வதற்காக சுமார் 2 கிலோமீட்டர் உயரத்தில் உலகிலேயே மிகவும் ஆபத்தான இந்த பாதையை அமைத்துள்ளனர். மேலும் இந்த பாதையானது சாதாரணமாக உடையக்கூடிய பலகைகளை கொண்டும் 1 அடிக்கும் குறைவான அகலத்தில் அமைத்துள்ளனர். பல இடங்களில் பலகைகள் முற்றிலுமாக உடைந்தும் பாதைகளின் ஓரங்களில் தடுப்புகள் எதுவும் இல்லாமலும் உள்ளது. மேலும் இங்குள்ள படிக்கட்டுகளும் அளவில் மிகச் சிறியதாகவும் செங்குத்தாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பனிப்பொழிவு இங்கு அதிகமாக இருப்பதால் பயணங்கள் இன்னும் மோசமாகவும் ஆபத்தாகவும் அமைகிறது. இதனாலேயே இந்த பாதை ஆபத்திற்கு புகழ் பெற்றதுடன் பல சாகச சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்துள்ளது. இது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் விபத்தினால் இறக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்பகுதியில் ஆபத்தை குறைப்பதற்காக சீன அரசு 1990 ரோப்கார் வசதியை ஏற்படுத்தியது. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் த்ரில் நிறைந்த இந்த மலைப்பாதையில் பயணம் செய்யவே அதிகம் விரும்புகின்றனர். இதனால் பாதுகாப்பை அதிகரிக்க பாதையை அகலப்படுத்தியதுடன் பிடிமான கம்பிகளையும் பொருத்தியுள்ளனர். இது மட்டுமில்லாமல் ஏறுபவர்களுக்கும் இறங்குபவர்களுக்கும் வேறு வேறு பாதை என தனித்தனியாக அமைத்து பாதுகாப்பை மேலும் அதிகரித்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.